ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமிகிரேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம தகவலில் என்ன தகவலை பற்றி பார்க்க போறோம்னா, ஓ செல்போன் அடிமைகளே, எதிர்காலத்துல எந்தெந்த நோய்கள்லாம் உங்களை அடிமையாக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. நம்மள பெரும்பான்மையான மக்கள் காலையில எழுந்திருச்ச உடனேயே செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? போனை தேடுவது தானே. போனை எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்னு என்ன எதையாவது சிறிது நேரம் நாம் பயன்படுத்தி விட்டு தான் மற்ற வேலைக்கே பார்க்கிறோம். உண்மைதானே? இந்த வேலையை எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்க? காலையில் எழுந்ததும் ஃபோனை தேடுறது யார் யாருன்னு இதை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் இது ஒரு ஆபத்தான காரியம்ன்றது நம்மள பலருக்கும் தெரிகிறது இல்லைங்க. இன்றைய வாழ்க்கையை சூழலில் ஸ்மார்ட் ஃபோன் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாகவே மாறிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. செல்போனை அதிகமாக உபயோகிக்கிறதுனால உடலுக்கு ஏற்படும் ஆபத்துகள் என்ன என்னன்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறோம், பார்க்கலாமா? முதல்ல தலைவலிங்க. செல்போன் பயன்படுத்தும் சிலர் ஒற்றை தலைவலியால நிறைய அவஸ்திப்படுறாங்க. ஏன்னா இதுல இருந்து வெளிவரும் கதிர்களின் கதிர்வீச்சு காதுகளில் அடிக்கடி அதிகமான ஒளியை பாய்ச்சுவதால அவை தலைவலியை தூண்டி விடுகிறது. இரண்டாவதாக பார்த்தோன்னா சோர்வு. மொபைல் போன்கள்ல இருந்து வெளிவரும் கதிர்கள் மூளையில் உள்ள செல்களை பாதித்து விரைவிலேயே சோர்வை உண்டாக்கி விடுதுங்க. இதனால எந்த ஒரு செயலையுமே நம்மளால சரியாக செய்ய முடியாமலே போய்விடுகிறது. மூன்றாவதாக பார்த்தோம்னா தூக்கமின்மை. அளவுக்கு அதிகமாக செல்போன் பயன்படுத்துறதுனால மனதில் கவலை மற்றும் ஒருவித ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி நிம்மதியான தூக்கத்தையே கெடுத்து விடுகிறது. மேலும் சில நேரங்களில் உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் உண்டாக்கி விடுகிறது. நான்காவதாக ஞாபக மறதி. செல்போன்களின் அதிர்வுகள் மூளையில் தகவல்களை சேகரித்து வைக்கும் திறனுக்கு பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தி விடுகிறது. அதனால தான் அதிகமான அளவில் செல்போன் பயன்படுத்தினா ஞாபகம் மறதி நோயும் ஏற்படுகிறதுங்க. ஐந்தாவதாக மலட்டுத்தன்மை. நிறைய ஆண்கள் செல்போன்களை பேண்ட் பாக்கெட்டில் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும்போது செல்போனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் மற்றும் வெப்பம் விந்துக்களின் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தி அவற்றை அழித்து விடுகிறது. அதனால மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆறாவதாக நச்சு எதிர்வினை. செல்போனிலிருந்து வரும் அந்த கதிர்வீச்சுக்கள் இரத்த அணுக்களை உடைத்து மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை உண்டாக்கி விடுகிறது. ஏழாவதாக காது கோளாறு. மொபைல் போன்ல அளவுக்கு அதிகமான சத்தத்தை வைத்து நீண்ட நேரம் பாட்டு கேட்டாலோ அல்லது பேசினாலோ அது செவிப்பறையில் அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து காது வலி மற்றும் இதர பிரச்சனைகளை உண்டாக்கி விடுங்க. எட்டாவதாக புற்றுநோய். செல்போனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் உடலில் கட்டிகள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. இது எந்த ஒரு ஆய்விலும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் அது பற்றிய ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே வருமுன் காப்பதே நல்லது என்பதற்கேற்ப அதனை அதிகம் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒன்பதாவதாக நம்மை முழுமையாக அடிமையாக்கிவிடும். நோமோஃபோபியா என்னும் ஒருவிதமான ஒரு நோயை இது உண்டாக்கிவிடுது. அதுவும் இது ஒருவித நிலையற்ற மனநிலையை உண்டாக்கி வித்தியாசமான உலகில் இருப்பது போல ஒரு மனநிலைக்கு நம்மளை மாற்றி விடுகிறது. சில நேரங்களில் இது இல்லாமல் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே மாற்றி விடுகிறது. ஸ்மார்ட் ஃபோனை நம்மால் முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. இந்த காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம நம்பிதான் ஏராளமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் ஸ்மார்ட் ஃபோனை நமது வருமானத்திற்கும் அல்லது நமது உறவினர்கள் நண்பர்களோட பேசி பழகுவதற்கும் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மற்ற எந்த ப்ராப்ளமும் நம்ம வராமல் நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளலாம். இதனால் உடல் மட்டுமல்லாமல் மனதும் புத்துணர்வு பெறும். நடைபெறும் ஒவ்வொரு நாளும் புத்துணர்வோடு ஆரம்பமாக நாம் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுவதை குறைக்க வேண்டும் நண்பர்களே. நன்றி.